எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். இப்போ ஒரு ட்ரெயினில் வந்து நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணுறோம். அப்படி புக் பண்ணும்போது வெயிட்டிங் லிஸ்ட்டில் விழுந்துருது. அதாவது ஒரு மூணு டிக்கெட் புக் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், மூணு டிக்கெட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் விழுந்துருது. வெயிட்டிங் லிஸ்ட்டு அதாவது புக் பண்ணும்போது எப்படி வெயிட்டிங் லிஸ்ட்டில் விழுந்து அப்படி சொல்லலாம், வெயிட்டிங் லிஸ்ட் 1, வெயிட்டிங் லிஸ்ட் 2, வெயிட்டிங் லிஸ்ட் 3, இந்த மாதிரி மூணு டிக்கெட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் விழுந்துருது. அப்படி மூணு டிக்கெட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் விழும்போது அது வந்து கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதா அப்படி சொல்லி பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்க்கும்போது அதாவது வெயிட்டிங்ஸ் 1, வெயிட்டிங்ஸ் 2, வெயிட்டிங்ஸ் 3 விழுறது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அல்லது கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் S3 32 அப்படி சொல்லி வந்துருச்சு. இன்னொரு பேசஞ்சருக்கு இதே வெயிட்டிங் லிஸ்ட் 2 இருக்குது. இன்னொரு பேசஞ்சர் 3 இதே வெயிட்டிங் லிஸ்ட் 3 இருக்குது. அப்படிங்கும்போது இந்த கன்ஃபார்ம் S3 32 அவருக்கு ஓகே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, மீதி ரெண்டு பேருக்கு கன்ஃபார்ம் ஆக. இதில் வந்து ட்ரெயினில் ஒருத்தருக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு மீதி ரெண்டு பேருக்கு எந்த கோச் கிடைக்கும், அதாவது இவருக்கு வந்து S3 32 கோச் கிடச்சிருச்சு. ஓகேங்களா, அப்போது S3 32 கோச் வந்து இவருக்கு கிடச்சிருச்சு. அதாவது S3 32 சீட் வந்து ஒருத்தருக்கு கிடச்சிருச்சு. இன்னொருத்தரும் அவங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம், அவங்களோட குழந்தையாக இருக்கலாம், அவங்களோட சித்தப்பா பெரியப்பா பையனாக இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் ரிலேஷனாகவே இருக்கலாம். அப்போ அவங்களுக்கும் S3 கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினச்சிட்ருப்போம். கண்டிப்பாக S3 கிடைக்குமா கிடைக்காது அப்படி சொல்லிட்டு யோசிச்சிருப்போம். கண்டிப்பாக வந்து S3 கிடைக்காது. ஓகே, என்ன காரணம், அதாவது ஒருத்தருக்கு S3 கிடச்சிடுச்சு, மீதி ரெண்டு பேருக்கும் ஏன் வெயிட்டிங் லிஸ்ட்டு 1, 2 ஆகி S3 கிடைக்காது அப்படி சொல்லி சொல்கிறாங்கன்னா, அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டு அப்படின்னாலே ஏதாவது ஒரு பெட்டியில் இப்போ வந்து S3 இருந்தாலும் சரி, S4 இருந்தாலும் சரி, S11 இருந்தாலும் சரி, S1 இருந்தாலும் சரி, இப்படி ஏதாவது ஒரு பெட்டியில் வந்து நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் கேன்சல் பண்ணுனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது கன்ஃபார்ம் பண்ணி விடுவாங்க. ஏன்னா நீங்கள் தான் இப்போ வந்து 1st, 2nd, 3rd இடத்துல இருக்கீங்க. அப்போது 1st இடத்துல உள்ள உங்களுக்கு S3 வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேங்களா, 1st இடத்துல உள்ள உங்களுக்கு S3 வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில், 2nd இடத்துல உள்ளது S3லேயே யாராவது கேன்சல் பண்ணாங்க, S3லேயே யாராவது கேன்சல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து S3 கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ 3rd இடத்துல வந்து அதே மாதிரி தான் S3லேயே கேன்சல் பண்ணலாம் வேறு யாராவது, அதாவது கன்ஃபார்ம் டிக்கெட்டு சொல்கிறேன், வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டு கிடையாது, வெயிட்டிங் லிஸ்ட் நீங்கள் தான் 1st இடத்துல இருக்கீங்க. அதனால் வந்து கன்ஃபார்ம் டிக்கெட் யாராவது S11 கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு S11 தான் கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ S3 ஒரு ஆள், S11 ஒரு ஆள், S4 ஒரு ஆள், இந்த மாதிரி கேன்சல் பண்ண உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டே வரும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மூணு பேரும் தனித்தனியாக தான் போடப்படுவார்கள், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் கிடையாது, இந்த மூணு பேருக்கும் ஒரே டைமில் இப்போ வந்து அவருக்கு வந்து கன்ஃபார்ம் S3 32 இருக்குது. ஓகேங்களா, S3 32 இருக்குது. இந்த மூணு பேருக்கும் ஒரே டைமில் கன்ஃபார்ம் ஆயிருந்து அப்படின்னா இப்போ வந்து எல்லாம் தனித்தனியாக தான் கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ ஒரு வாட்டி ஒருத்தர் கன்ஃபார்ம் ஆகும், நாளைக்கு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் ஆகும், கேன்சல் பண்ணுறத பொறுத்து கன்ஃபார்ம் ஆகும். இந்த மூணு பேருக்கும் ஒரே டைமில் கன்ஃபார்ம் ஆயிருந்து அப்படின்னா மூணு பேருக்கும் S3 கிடச்சிரும். ஏன்னா வந்து ஃபேமிலியோடு அப்போ வந்து யாராவது டிக்கெட் புக் பண்ணியிருந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அப்படி கேன்சல் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரே டைமில் தான் கிடச்சிருக்கும், ஒரே கோச்சில் தான் கிடச்சிருக்கும், அவங்க வந்து நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து S3 தான் மொத்தமாக இருந்திருக்கும். அப்போ மூணு பேருக்கும் கேன்சல் பண்ணியிருந்தால் மூணு பேருக்கும் ஒரே கோச்சில் கிடச்சிரும், ஒரே பெட்டியில் கிடச்சிரும். ஆனால் மூணு பேர் தனித்தனியாக கன்ஃபார்ம் ஆகிற காரணத்தினால இப்போ வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ 3 டிக்கெட் இருக்குது, அதில் ஒருத்தருக்கு மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற காரணத்தினால மீதி ரெண்டு பேருக்கு எந்த பெட்டியில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. எந்த பெட்டியில் கன்ஃபார்ம் சீட்டுக்காரங்க கேன்சல் பண்ணுறாங்களோ அந்த பெட்டியில் தான் கிடைக்கும். அதனால் வந்து இது வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு கன்ஃபார்ம் ஆயிருந்து அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகே, அவருக்கு வந்து S3 கிடச்சிருக்குன்னா இன்னொருத்தருக்கு நாளைக்கு கன்ஃபார்ம் ஆகுதுன்னா அவருக்கு வந்து வேறு கோச்சில் தான் கிடைக்கும். ஒருவேளை S3 இன்னொரு ஆள் கேன்சல் பண்ணிட்டாங்க, இப்போ S3 கன்ஃபார்ம் ஆன ஆட்கள் வந்து மறுபடியும் கேன்சல் பண்ணுறாங்கன்னா இன்னொரு ஆளுக்கும் S3 கிடைக்கும், S3 பெட்டியில் கிடைக்கும். வேறு பெட்டியில் கேன்சல் பண்ணாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு பெட்டியில் கிடைக்கும். ஏன்னா S3 கேன்சல் பண்ண வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால் S11, S12, S9 எந்த பெட்டியில் வேணாலும் கிடைக்கும், நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி பயணம் செஞ்சு ஆகணும். ஓகே, இப்போ அந்த டவுட் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது
மூணு பேருக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்திருக்கு, அதில் ஒருத்தருக்கு மட்டும் கன்ஃபார்ம் இருக்குது. இது ரெண்டு பேருக்கு எந்த கோச்சு எந்த சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேறு வேறு சிட்டிங் வேறு வேறு சீட்டில் தான். நீங்கள் ஒரே ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வேறு வேறு கோச்சில் தான் கிடைக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு ஒருவேளை உங்களுக்கு யாராவது சிங்கிளாக வந்தாங்கன்னா அவங்கள மாற்றி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் மாற்றி விடுங்க, இல்லைனா அப்படி தான் பயணம் செஞ்சு ஆகணும். ஓகேவா? ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிருக்கேன். நம்ம வந்து நிறைய ட்ரெயின் பற்றின வீடியோ கால் போட்டிருக்கோம். இந்த நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ட்ரெயினை பற்றின முழுமையான தகவல்லாம் தெரிஞ்சிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.